என்ன பண்ற? இன்னும் ரெடி ஆலியா? இதோ ரெடி ஆயிட்டேன். ஐயே, இந்த ட்ரெஸ் போட்டுட்டா கோயிலுக்கு வர போற? வந்தா என்ன? கொடுமைதான். இத பத்தியா, இதான் ஒரு நல்ல குடும்ப பொண்ணு போடுற ட்ரெஸ். ஓய் கிண்டலா, குடும்ப பொண்ணு போட வேண்டிய ட்ரெஸ்ஸா? இரு சொல்றேன். உன் கழுத்து இங்கே இருந்து இது வரைக்கும் தெரியுது. என் கழுத்து தெரியுதா? இல்ல. உன் ரெண்டு கையும் முழுசாவே தெரியுது. என் கை? அப்புறம் ஐயே என்ன இது, உன் இடுப்பு சுத்தமாவே தெரியுதுல்ல. என் இடுப்பு தெரியுதா? உன் காலை பாரு, நல்லா தெரியுது. டா, என் கால் தெரியுதா? இல்ல. இப்ப புரியுதா, நல்ல குடும்ப பொண்ணு போட வேண்டிய ட்ரெஸ் எதுன்னு? மூச்சு விடாதே, என் பின்னாடி வந்துட்டே இரு. வா. ஹாய் ஸ்ரீதேவி. ஹாய் வினோத், எங்க போறீங்க? பக்கத்துல தான். ஆமா, இவங்க யாரு? இது என் அக்கா, பேரு சூர்யா மோகன். ஐ அம் வினோத். வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. நான் பார்த்ததுலயே கொடைக்கானல படிச்சிட்டு இருந்தேன். ஐ சி. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் படிக்கிறோம். பாய். பாய் அக்கா. இவன் என்னோட ஒன்பதாவது பாய் ஃப்ரெண்ட். இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க போற தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நான் என்ன செய்யறது? இவர்கள்லாம் என்ன பஸ்ல போக விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல டிராப் பண்றான். நமக்கு என்ன நஷ்டம்? கிட்ட வந்தா ஒரு சிரிப்பு, தள்ளி இருந்தா ஒரு ஹாய். நான் என்ன சொல்றேன்னா, பாபுவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐஏஎஸ் டிகிரி வாங்கி கொடுத்தது அவன் உங்களை விட்டு போறதுக்கா? ஏன் நீ அப்படி சொல்ற? இல்ல, தேவியோட எதிர்காலத்தை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? சூர்யா நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருவான். ஆனா தேவிக்கு ஒரு ஐஏஎஸ் மாப்பிள்ள கிடைப்பானா? கையில இருக்கிறத விட்டுட்டா நீங்க தான் கஷ்டப்படணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சு பார்த்துட்டேன் சின்னையா. இதுக்கு என்ன வழின்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? முறப்பொண்ணுனா ரெண்டு பேரும் தானே. சூர்யா தான் வேணும்னு என்ன புடிவாதம்? இல்ல தேவிக்கு என்ன குறைச்சல்? படிப்புல அவன் மோசம்தான், அதுக்காக அவளை ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்ப முடியுமா என்ன? இதுக்கு அவங்க அப்பா சம்மதிப்பாரான்னு யோசிக்கிறேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த பாருங்க, எந்த காரியத்தையும் சூட்டோட சூடா செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா நீங்க என்னைக்குமே சித்தி சித்தி தான். யோஜனை பண்ணுங்க. அண்ணா, அண்ணா, என்ன எப்படி அது காமத்துக்குதா? எனக்கு யாருமே இல்லைண்ணா, பிளீஸ். யார் நீ? ஏன் அதற என்ன வேணும் உனக்கு? என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். நாங்க அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். ராத்திரி ஆனா அவங்க கிட்ட போ, இவங்க கிட்ட போன்னு சொல்லி என்ன அடிக்கிறாண்டா. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் பிளீஸ். அதோ வரா, என்ன காப்பாத்துங்கண்ணா பிளீஸ். வெளிய வர போறியா இல்லையா? என்ன மிஸ்டர் வேணும் உங்களுக்கு? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அவளை வெளியே அனுப்பு. Thank you.
அழகை சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே, அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணோரங்கள் பூக்கின்றதே. பூபாலம் உயிரினிலே நீர் தந்தாய், கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய். அழகை சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே, அமுதாயினிக்கும் இளமை நினைவால் கண்ணுரங்கள் பூக்கின்றதே. பூபாலம் உயிரினிலே நீர் தந்தாய், கனவுகளில் நான் நின்றேன் கனிதழில் தேன் தந்தாய். வர்ணஜாலமும் தோடும் உந்தன் பார்வையில் தோன்றி காமநம்புகள் மேலுக்கு பகையானதே. என்னில் உன்னை நீ காண, உன்னில் என்னை நான் காண, பொங்கு மந்திலே எண்ணங்கள் உள்தானதே.
இதையில் அளந்து அமுதில் நனைந்தால் என் பொன்னே நீ பூ பூக்குமே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனியிதழில் தேன் தந்தாய் அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதா இனிக்கும் இளமை நினைவால் கண்ணுரங்கள் பூக்கின்றதே பூபாலம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனியிதழில் தேன் தந்தாய் கெட்டி மேளமும் சேர மஞ்சள் தாலியும் ஏற வேகமெங்கும் பூஜைக்கு புதிராகுமோ உந்தன் பார்வையில் வாடும் என்னை போர்வையாய் ஓடும் அந்த நெஞ்சிலே மஞ்சங்கள் கண்டால் என்ன விடியும் வரையில் தொடரும் உறவில் ஒரு ஊர்கோலம் ஆரம்பமோ பூவாழும் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனியிதழில் தேன் தந்தாய் அழகே சிரிக்கும் விழியின் உறவால் சுகராகங்கள் கேட்கின்றதே அமுதா இனிக்கும் நிலமை நினைவால் கண்ணுரங்கள் பூக்கின்றதே பூவாழம் உயிரினிலே நீ தந்தாய் கனவுகளில் நான் நின்றேன் கனியிதழில் தேன் தந்தாய் சுந்தரிட்ட லெட்டர் வந்ததா? ஆமா, நேத்து வந்தது. அது சூர்யா கிட்ட இருக்கு. ஆஹா.